திருச்சி காந்தி மார்க்கெட்ல சின்னதா ஒரு கூரை கடைக்கு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன செட்டப்பான ஒரு குட்டி கடை. இங்கேருந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றது என்ன வந்திருக்கோம், நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா பாய் வந்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் இங்கே 10 ரூபா கொஸ்கோ ஒன்று எடுத்துருப்போம் காந்தி மார்க்கெட்டில், அதுக்கு நியர் பையிலே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு 50 ரூபீஸ் தான், 40 ரூபீஸ் தானா. ஃபஸ்ட் டைம் ரைஸ் வச்சா 40 ரூபீஸ், செகண்ட் டைம் பார்த்தா 50 ரூபீஸ். அது அன்லிமிட்டாக நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து 50 ரூபீஸ் வரும். மீன் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் அந்த பேஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மீல் சாப்பிட்றதுக்காக ஒரு கடை தான், ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் பட்ஜெட் சாப்பிட் கூட சொல்லலாம். அவங்க உள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஷாப் ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கு ஷாப்னு கேட்டுக்கலாம். வணக்கம்யா, உங்கள் பேர்? ராமசாமி. ராமசாமி, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போ தான் கேட்கும். ஓகே, எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சிருக்கீங்க? 10 வருஷமாக வச்சிருக்கீங்க. என்னென்ன சாப்பாடு உங்கள் கடையில் இருக்கு? சாப்பாடு வாங்க உங்க டோரம் வாங்க. வாங்கண்ணா சொல்லுங்க. குஸ்கா பிரியாணி போடுவோம். பிரியாணி சைடிஷில்? சைடிஷில் மீன் வச்ச முட்டை மீன். எவ்வளோ ப்ரைஸ் இதெல்லாம், எவ்வளோ ரேட்டு? இல்லை இது 20 ரூபாங்க. மீன் ஒன்று 20 ரூபா தானா? சரி, சாப்பாடு? சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறதே 40 ரூபா. 40 ரூபா 2 ரூபா வச்சோம்னா 50. 50 ரூபா ஒரு 2 வச்சா 10 ரூபா கூட, அவ்வளோதான். போடுங்க மீன். பாய்க்கு போட்டுருங்க அப்படியே. பாய் என்ன தான் பிரியாணி தெரியல, நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் பாய்க்கு. வீடியோ காண்டிதான் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன் சார். மனசா தெரிஞ்சிருக்கு, எத்தனை மாதிரி பிரியாணி போட்டுருப்ப தெரியும். கம்ஜான்னு கேட்டால் பக்ரித்துமே பக்ரித்து கேட்டா ஆ நீ வச்சிருங்க. எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று வச்சுருங்க பாய்க்கு. வேற எதுவும் சைடிஷ் இருக்கா? முட்டை கொஸ்து வைங்க வைங்க, தேவைப்படாது நமக்கு. ஓகே, ஃப்ரூட்ஸ் மீன் வந்துருச்சு. இது 20 ரூபீஸ் சொன்னாங்களா? கம்மி தானே? ரொம்ப கம்மி, 20 ரூபாய் கம்மி. முட்டை கோசாக்கா? முட்டை கோஸ் வாங்கி வேணுமா பையன்? இந்த உரம் வாங்கி, இந்த உரம் வாங்கி பார்த்துக்கலாம். தேவைப்படாது ஃப்ரூட்ஸ். ஃபிஷ்ஷு மீனோட ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் இருக்கு அப்படி அந்த மீனில். 20 ரூபீஸ் மீன் குழம்பு. பா எப்படி இருக்கு மீன் குழம்பு சாப்பிட்ற சொல்லவே மாட்டேற. ரைட்டாக அந்த புளிக்குழம்பு ப்ளேவர் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக அந்த மீன் குழம்புக்கான ஃப்ளேவர் இல்லாமல் அந்த புளிக்குழம்போட சேர்த்து ஒரு மீன் குழம்பு அந்த மாதிரி. வீட்டில் ஃப்ளேவருக்கு மீன் ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது, மற்றபடி குழம்பு நல்லா சூப்பராக இருக்கு. எடுத்துங்க எடுத்துங்க, மீன் குழம்பா புளிக்குழம்பா? மீன் டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு தான் போகுது. எஸ் ரைட்டில் மீன்க்கா, இதில் மீனில் குழம்பு கிடையாதா? குழம்புல மீன் கிடையாதா? இது வரும் முடிஞ்சிருச்சா? நம்ம வந்து டைமிங் லேட்டு, மணி என்னப்போ 2:30. மணி 2:30 2:30க்கெலாம் கடை சாதிரி கிளம்பட்டேன். ரொம்ப நேரம் போகுது போல மீன் குழம்பு. கா சாம்பார் கொடுங்கக்கா. 50 ரூபீஸ் லஞ்சு. இது இதுவே ஒருத்தானே பாய், 40 ரூபா தான் இந்த பிளேட்டில் இருக்க, இதுவே நமக்கு போதுமானது தான். மகேஷ் 2 நேரம் சாப்பிடுவேன் அப்படிங்கண்ணா. கா சாம்பார் கொஞ்சமாக கொடுங்கக்கா, நீங்கள் நிறைய ஊற்றிங்க. போதுங்க போதுங்க. வணக்கம் பாய். வணக்கம் அண்ணா. எனக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பே கொடுத்துங்க பாய். பாய் மீன் குழம்பு லைக் பண்ணி சாப்பிட்றாரு. சாம்பார் வாங்க, சாம்பாருக்குள்ளே போகலாம். என்ன பாய், இன்னும் நான் ஒரு 4-5 குழம்பு வேண்டிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 2 குழம்பு தான் இருக்கு. ஆமாம், ரசம் ரசம் அதெல்லாம் குழம்புல வராது. இல்லை குழம்புனா சாம்பார் சூப்பராக இருக்கு. நேற்று எங்கே சாப்பிட்டா ஆறு நடிக்க சாப்பிட்டு சாப்பிட்டோமா, அந்த மாதிரி இருக்குது சாம்பார் சூப்பராக இருக்கு. தண்ணியாக தான் இருக்குது, இருந்தாலுமே எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சாம்பார் டேஸ்ட். எங்கள் பாய் வந்து மீன் குழம்பு முழுங்குறாரு. பாய் எப்போவுமே மீன் குழம்பு தான் அதிகமாக சொல்லுவேன். ம், என் பாய் பிரியாணி சாப்பிட மாட்டேப்பா? மீல்ஸ் தான்.
மீல்ஸ் தானா? என்னதான் இது, நம்ம என்னதான் படி போட்டாலும் பிரியாணி தர போறது இல்லை நமக்கு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது வேஸ்ட். அவங்க நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் எனக்கு பிரியாணி தரானு பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம். தக்காளி 3 வருஷம் ஆச்சு இப்பதான் பிரியாணி கொடுத்து நமக்கு. அவனுக்கே உறுத்துது, குடுக்கல சொன்ன இதுதான் பிரியாணி தர மாட்டேன், மீனா தர உனக்கு. ரெஸ்டோரண்ட்ல பிரியாணி பிரியாணி இறக்கியாச்சு, அதனால தான் சார் அசம் கொடுங்கக்கா, நான் முடிக்க போகிறேன் மீல்ஸை. பாய் நீ என்ன சொல்கிறேன்? ஆ அசம்மா போதும் 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 தென் ரசத்தை போட்டு முடிக்கிறோம். ஆ ரசத்தை போட்டு முடிச்சிடலாம். ரசம் எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களோட கருத்து? ரசம் வந்து ரசம் மாதிரியே தான் இருக்குது. என்ன பையன் பையனில் சூப்பராக முடியுது ரசத்தோட. பாய் உங்களோட கருத்து இந்த மீல்ஸை பற்றி? 40 ரூபாய்க்கு ஒருத்தான மீல்ஸ். 40 ரூபாய்க்கு ஒருத்தான மீல்ஸ். எஸ் கேமரா வரைக்கும் ஒருத்தான மீல்ஸ். நல்லா சொல்ல, ஆ திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு சொல்லு பாய். பாய் ஒரு மாதிரி கடையில் இருக்கான், வெளியே எடுக்க போனால் கூட்டு போனேன். அத்தியா பாய் போனா போய் சொல்ல, 2 வாரமாக வீடியோவே இல்லை, 2 வாரமாக திருச்சியில் ஒரு கொண்டாண்டு கூட எடுக்கவே இல்லை. ஓகேவா, வெளியில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா அந்த சிவகாசி போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் திண்டுக்கல் போயிட்டு இருந்தோம், அப்படியே போயிட்டு இருந்தது. திருச்சி வீடியோ இப்போ தான் எடுக்கிறோம், மகேஷ் கூட எடுத்து இருந்தோம். என்ன ப்ரோ வாரத்துக்கு ஒருக்க தான் வரீங்க இப்போலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே டூட்ஸ், நல்ல ஒரு லஞ்ச் ட்ரெயின் சொல்லலாம். அந்த 40 ரூபாய்க்கு அவங்க சொல்கிறாங்களா, அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான ஒரு மீல்ஸ். என்ன பாய் 40 ரூபாய்க்கு இங்கே இந்த மார்க்கெட்டில் இருக்க பீப்புள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு ஒர்த்தான மீல்ஸ். இந்த வேலை செஞ்சுட்டு வராங்கல்ல, நம்ம ஆல்ரெடி இந்த 10 ரூபா கூசுக்கா போட்டிருப்போம், அந்த கடையை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கடைக்கு நேர்பேயில் தான் இருக்குது, அங்கே அங்கேயும் அதே தான். இந்த இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழைக்கும் மக்கள் அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்டு பாரு ஓகே, அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு ஓகேவான கடை இது வந்து பார்த்தீங்கன்னா. 40 ரூபீஸ்க்கு அவங்க கொடுத்த மீல்ஸ் மோர் தென் ஒர்த்தபிள். என்ன பாய் நிறையா இருந்தது, சாப்பிட முடியல, கரெக்டாக இருக்கும், வேலை செஞ்சு வரணும், கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் சூப்பராம் பாய் ஃப்ரெண்ட் பாய் தமிழா பாய் மகேஷ் ஃபேப்ரிஸ் பாய் பாய்.